ஹாய், நான் அட்வொகேட் அகமது. இந்த பகுதியில் நாம் காம்பிடென்சி டு அ கான்ட்ராக்ட், ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அந்த நபருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன அப்படின்னு நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் 11 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நபர்களை வந்து கான்ட்ராக்டிலிருந்து விளக்குது. அது யார் அப்படின்னா, மைனர், அன்சவுன் மைன் பர்சன், பர்சன் டிஸ்குவாலிஃபைட் பை லா. அதாவது ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி என்னவோ 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மைண்ட் இருக்கணும், அவருக்கு ரேஷ்னல் திங்க் பண்ணி அதை டிசைட் பண்ணுற அந்த சவுண்ட் மைண்ட் இருக்கணும். மூணாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபராக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இன்சால்வன்ட் பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பர்சன்ஸ் பை லா, ஓகேவா? அப்போ அவங்க வந்து என்ன ஆகும்னா கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ராக முடியாது. இப்போ மைனரோட கேஸ் எடுத்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் வித் மைனர் வாய்ட் அப் இனிஷியோ, தொடக்க முதலே தவறு. ஒரு மைனர் கூட எந்த ஒரு உடன்படிக்கையும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செய்ய முடியாது அப்படின்றது தொடக்க முதலே தவறு. அது வந்து எந்த விதத்திலும் அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்டு கான்ட்ராக்ட் மூலமா அந்த மைனர் வந்து பெனிஃபிட் அனுபவிச்சிட்டாரு, அதனால் அவர் வந்து அந்த கான்ட்ராக்டில் என்ட்ராக முடியாது அப்படின்றனால அவர் அனுபவித்த பெனிஃபிட்டை திரும்ப கேட்க முடியுமானா, கேட்க முடியாது. மூன்றாவது வந்து ஒரு மைனர் வந்து நான் வந்து மேஜர்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டார், அப்போ அவர் ஃப்ராடு பண்ணிட்டார், அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாலும் அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டு தான் ஃப்ராடு பண்ணாலும், ஓகேவா? ஒரு மைனர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மைனரை வந்து பார்ட்னராக சேர்க்க முடியுமா அப்படின்னா, மற்ற எல்லா அந்த ஃபேமில் இருக்கிற மற்ற பார்ட்னர்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அந்த மைனருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு மைனருக்கு அகென்ஸ்டாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து பர்சனலாக அவரை வந்து லயபிளாக ஆக்கும் அப்படின்றனால எந்த ஒரு கான்ட்ராக்டுமே வந்து வாய்டப் இனிஷியோ அப்படின்றனால மைனர் கூட நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து அகென்ஸ்ட் மைனர் ஃபைல் பண்ண முடியுமானா, ஃபைல் பண்ண முடியாது. ஒரு மைனர் வந்து ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டார், அதை வந்து ப்ரீச் பண்ணிட்டார். இப்போ வந்து அவர் மைனர் அப்படின்றதால பர்சனலாக லேபிள் கிடையாது, அதே சமயம் அவருடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க அல்லது கார்டியன் இருக்காங்க, அவங்கள கேட்க முடியுமா அவங்க லயபிளா அப்படின்னா அவங்களும் லயபிள் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு மைனர் வந்து ஏஜெண்ட்டாக இருக்க முடியுமானா, ஹீ கேன் ஆக்ட் அஸ் அ ஏஜெண்ட், ஆனால் வந்து பர்சனலாக அவன் லயபிள் கிடையாது. அதை தப்புன்னா கூட அவன் வந்து பர்சனலாக லயபிள் கிடையாது. அதே மாதிரி ஒரு மைனர் வந்து கனாட் பி அ பிரின்சிபல், அவரே ஒரு முதன்மை நபராகவும் இருக்க முடியாது. ஒரு மைனரை வந்து இன்சால்வெண்ட் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ண முடியுமா, அட்ஜுடிகேட் பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனர் சம்மந்தமான விஷயங்கள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லுனாட்டிக், அன்சவுன் மைனன். அன்சவுன் மைன் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா லுனாட்டிக், இடியட், ட்ரங்கன் அல்லது இன்டாக்சிகேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இடியட் அப்படின்னா அவங்க வந்து முழுசாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைத்தியமாக இருப்பாங்க, அவங்க வந்து எந்த ஒரு கான்ட்ராக்ட்லேயும் என்ட்ரு ஆக முடியாது. அதே வந்து பார்த்திங்கன்னா லுனாட்டிக் இருக்காங்க அப்படின்னா அந்த லுனாட்டிக் பர்சன் வந்து அவங்க அந்த லூசிட் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அவங்க மனநிலை பிறந்திருப்பாங்க, மற்ற டைத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நடந்துக்குவாங்க, நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க நார்மல் பர்சனாக. அந்த நார்மல் பர்சனாக பிஹேவ் பண்ணுறாங்கல்ல அந்த டைத்தில் வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க வந்து கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆக முடியும். பர்சன்ஸ் disqualified by law அப்படின்னா ஏலியன் எனிமி, ஃபாரின் சாவரின். ஏலியன் எனிமி அப்படின்னா நம்ம எதிரி நாடு, அவங்க ஃபாரின் சாவரின்னா ஒரு நாடு, நம்ம ஒரு தனிப்பட்ட இறையாண்மை கொண்ட ஒரு நாடு. அடுத்து கன்விக்ட், குற்றத்தால் தண்டிக்கப்பட்
பட்ட நபர், ஒரு இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட்னா திவாலான நபர். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் டிஸ்குவாலிஃபை பை லா டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். தேங்க்யூ.